எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கினதுலேருந்தே பல அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வர்றாரு. இந்த அறிவிப்புகளால் விமர்சன வலையிலையும் சிக்கி வர்றாரு. தற்போது ப்ளூ டிக் பயனாளர்களுக்கு அவர் கொடுத்துருக்கிற அறிவிப்பு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏப்ரல் மாதமே ட்விட்டருக்கும் எலான் மஸ்க்குக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டாலும் ட்விட்டரில் உள்ள ஸ்பேம் கணக்குகள் 5% மேலே உள்ளதாக கூறி அந்த நிறுவனத்தை வாங்குகிற முடிவிலிருந்து எலான் மஸ்க் பின்வாங்கினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ட்விட்டர் நிறுவனம் எலான் மஸ்க் வாங்கலனா பிரேக்கப் கட்டணமாக $1 பில்லியன் கொடுக்கணும்னு அமெரிக்காவோட டெலாவர் மாகாண நீதிமன்றத்தை நாடுச்சு. அதன் பிறகு ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிக் கொள்ள சம்மதம் தெரிவித்த எலான் மஸ்க் அக்டோபர் 28 நிறுவனத்தை வாங்கினார். பின்னர் அதிரடியாக அந்நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரி பராக் அகர்வால், தலைமை நிதி அதிகாரி நெட் சேகல் உள்ளிட்ட முக்கிய தலைகளை பணி நீக்கம் செஞ்சார். எலான் மஸ்க் ஆரம்பத்திலிருந்தே கருத்து சுதந்திரம் பற்றியும் போலி தகவல்கள் பரவுறதை தடுப்பது பற்றியும் பேசி வர்றாரு. ட்விட்டரை வாங்கின உடனே கூட பறவை சுதந்திரம் பெற்று விட்டதுன்னு ட்வீட் செய்திருந்தார். தற்போது ட்விட்டர்ல மாற்றங்களை கொண்டு வர அவர் பல ஆலோசனைகளை செய்து வர்றாரு. சமூக வலைதளங்கள்ல அதிகாரப்பூர்வ கணக்குன்றதை குறிப்பிட ப்ளூ டிக் பயன்படுத்தப்படுது. அரசியல் கட்சியினர், சினிமா துறையினர், விளையாட்டு வீரர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் இதை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த நிலையில ப்ளூ டிக்கிற்கு பணம் செலுத்தும் முறை கொண்டு வரப்போவதா அறிவிச்சாரு எலான் மஸ்க். அதாவது $20 இந்திய மதிப்புல சுமார் ₹1,600 செலுத்தணும்னு கூறி விவாதத்தை கிளப்பி வச்சாரு. அதற்கு பலரும் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சாங்க. ட்விட்டர்ல எந்த குறையா இருந்தாலும் எலான் மஸ்க டாக் செய்தே பதிவிட்டு வந்தாங்க நெட்டிசன்கள். அதனால அவர் தன்னோட ட்விட்டர் பயோவை ட்விட்டர் கம்ப்ளைண்ட் ஹாட்லைன் ஆபரேட்டர்னு மாத்தினாரு. தற்போது ப்ளூ டிக் வச்சிருக்கிறவங்க மாதந்தோறும் $8 அதாவது இந்திய மதிப்புல சுமார் ₹600 செலுத்தணும்னு அறிவிச்சிருக்காரு எலான் மஸ்க். இதன் மூலம் ஒரு அக்கௌண்ட்டை தேடும் போதோ அல்லது பதில்கள் கொடுக்கும் போதோ ப்ளூ டிக் இருக்கிற அக்கௌண்ட்டுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. அதனால போலி செய்திகள் பரவுறதை தடுக்க முடியும்னு, அந்த கணக்குகள்ல இருந்து நீண்ட வீடியோ மற்றும் ஆடியோ பதிவேற்றம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு எலான் மஸ்க். பப்ளிக் ஃபிகரா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அக்கௌண்ட் பெயருக்கு கீழே ஒரு செகண்டரி டேக் வரும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அரசியல் கட்சியினருக்கு இந்த டேக் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு எலான் மஸ்க். ப்ளூ டிக் கணக்கு வச்சிருக்கிறவங்க பணம் செலுத்தணும்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கமெண்ட் செய்து வர்றாங்க. இதுக்கும் அவர் பதில் கொடுத்திருக்காரு. அதாவது புகார் அளிக்கிறவங்க தொடர்ந்து புகார் அளிங்க, $8 வசூலிக்கப்படுவது உறுதினு பதிவிட்டிருக்காரு. தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.